வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைபேச்சு. நம்ம யூடியூப் சேனலில் ஆன்லைன் மணி எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கிறோம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கிங்கில் வந்து எந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் போயிட்டு இருக்குது, எப்படி வந்து நம்ம நெட்ஒர்க்கிங்கில் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு நியூ மெம்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம டெய்லி போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வேல்யூபிள் சப்போர்ட்டை வந்து எப்போவுமே கமெண்ட் பாக்ஸில் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த சஜஷன்ஸ்னாலும் சொல்லுங்கள், எந்த நெட்ஒர்க்கிங் பிஸ்னஸை வந்து ரிவ்யூ பண்ண சொல்லணும்னாலும் சொல்லுங்கள். நம்ம வந்து அதை பற்றி ஓவராலாக வந்து ரிவ்யூ பண்ணிட்டு நம்ம அதை பற்றி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். நேற்று வந்து நான் போன வீடியோவில் வந்து நம்ம காயின் பாக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா காயின் பாக்ஸ் வந்து அதோட சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷனை பற்றி போட்டிருந்தோம். நிறையா பேர் வந்து அதை பற்றி ரிவ்யூ கேட்டிருந்தீங்க, அதனால் போட்டிருக்கோம். அடுத்த வீடியோவில் வந்து அதோட பிளான் வந்து டீட்டெயில் நம்ம போடலாம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறதும் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ இன்றைக்கி நம்ம வந்து எதுக்காண்டி வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ராக்கெட் ஹப்ல வந்து அதிகமான காசை வந்து நிறையா பேர் ஏமாந்துட்டு உட்காந்துட்ருக்கோம். கம்பெனிக்காரன் நல்லா நம்ம தலையில் துண்டை போட்டுக்கிட்டு துண்டை போட்டு உட்கார வச்சுட்டான். எங்கே இருந்தாலும் லங்கவா போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி நம்ம வைத்தறிச்சல் வாங்கிட்டு போயிருக்கான். அதாவது இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டிக்கிள் வந்து த இந்து தமிழில் வந்து பார்த்துருந்தோம். அதில் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, இதே மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் கேஸ் வந்து எல்லாருமே வந்து இந்த கொரோனா டைமை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து அவங்களோட சர்வர் வந்து ஓப்பன் பண்ணி இதே மாதிரி வந்து காசை வந்து சம்பாத்தி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால வந்து இதுல வந்து யாருமே வந்து நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் வந்து நாங்கள் வந்து அதுக்கு ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்த்தோம். நம்ம வந்து நம்ம சைட்லேருந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம நம்மளோட உரிமை வந்து நம்மகிட்ட இருந்து போயிருக்குது, நம்ம காசை வந்து அவன் ஏமாத்திட்டு போயிருக்கிறான், கண்டிப்பாக நம்ம சைட்லேருந்து நம்ம அதுக்கு வந்து எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணி நிற்கணும். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொன்ன வந்து நான் ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு கன்சியூமர் கம்ப்ளைண்ட் வந்து நான் வந்து என் சைட்லேருந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து அதில் வந்து நீங்கள் உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நீங்கள் எந்த மாதிரியான அவனை வந்து நம்ம நீங்கள் எந்த அளவுக்குலாம் வந்து அந்த ராக்கெட் டப்பால் வந்து ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் வந்து உங்கள் மனசில் உள்ளது எல்லாமே வந்து அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லி அது நீங்கள் வந்து அதை வந்து உங்களோட கம்ப்ளைண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து அனுப்பிவிடலாம். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ஒருத்தர் மட்டும் அனுப்பினா மட்டும் போதாது, யாரெல்லாம் நம்ம ஏமாந்துருக்கோமோ எல்லாருமே வந்து அனுப்பணும். அப்படி எல்லாரும் அவன் சேர்ந்து அனுப்பினா தான் நம்ம வந்து நம்மளோட ஆக்ஷன்ஸ் நம்மளோட ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணி அதுக்கேற்ற சொல்யூஷனை நமக்கு தருவாங்க. இது பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படி நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லலாம். என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு லீடர் ஏதோ ஒரு ஓரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து சம்பாத்தியம் பண்ணியிருப்பான். அதே மாதிரி கம்பெனி ஒரு ஓரத்தில் சம்பாத்தியம் பண்ணியிருந்தாலும் லீடர்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளை வச்சு சம்பாத்தியம் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்ம வந்து இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கறனால கண்டிப்பாக நம்ம என்றைக்கோ ஒரு என்னைக்கு இன்றைக்கி நம்ம வந்து விதைக்கிற விதை வந்து என்றைக்கோ ஒரு நாள் அது முளைக்காதா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கிடுவாங்க. எடுத்து நமக்கு வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து கையிலேருந்து நம்ம கொடுத்த காசு வந்து ரீஃபண்ட் எதுவும் பண்ண வேண்டாம். இது வந்து ரீஃபண்ட் அந்த அமௌண்ட் வந்து நமக்கு ரீஃபண்ட் கிடைக்கிறதுக்கு அண்ட் 100%க்கு 90% கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்கு. அது நம்ம இன்னைக்கு வந்து இந்த எப்படி வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து நம்ம வந்து ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கறதையும் வந்து இன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் சோசியல் அவேர்னஸ் எல்லா வீடியோலயும் சொல்லிட்டு இருக்கோம். கண்டினியூ வந்து பாக்குறவங்க வந்து கொஞ்சம் இரிட்டேட்டா இருந்தாலும் எனக்காண்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, 100ல வந்து ஒருத்தர் பார்த்து அதை வந்து ஃபாலோ பண்ணாலே நமக்கு வந்து பெரிய சந்தோஷம். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, COVID-19 கொரோனா வைரஸ் வந்து ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு நாம என்ன பண்ணணும்னா, நீங்களும் உங்கள் ஃபேமிலி உள்ளவங்களும் கண்டிப்பாக வந்து மாஸ்க் போட சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வீட்டில் இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு எந்த ஒர்க் பார்த்துட்டு வந்தாலும் கண்டிப்பாக ஹேண்ட் வந்து சோப்பில் சானிடைசர் மூலமாக கண்டிப்பாக ஹேண்டை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. காய்ச்சல் இருமல் மூச்சு திணறல வந்து எதுவும் ப்ராப்ளம் இருந்தனா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ கீழே இருக்கிற இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ராக்கெட் ஹப் வந்து எல்லாருமே வந்து அப்டேட்டு வந்து ஃபேஸ் பண்ணி காத்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஒரு ஆப்பு போட்டான், அந்த ஆப் வந்து பெய்ட் ஆப்பு. அந்த பெய்ட் ஆப்பை வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணால் நம்ம வந்து ராக்கெட் ஹப் அக்சஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொன்னாங்க. நிறையா பேர் வந்து அதுவும் தெரியாமல் நமக்கு முன்னாடி வந்து நிறையா பேர் நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நிறையா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸே நிறையா பேர் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் வந்து ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஆனால் அவங்க வந்து இதுலேயும் வந்து காசு சம்பாத்தியம்னு தான் பார்க்கான். இது வந்து அவன் பண்ணுறானா இல்லை அதை வச்சு இந்த சைடில் இருக்கிறவங்க ஆனால் வந்து அதை யூஸ் பண்ணி அதை வந்து காசு அடிக்கானா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். எல்லாருமே வந்து மேல்டாக்கில் இருக்க விஷயங்களை வந்து பார்த்துக்கிட்டு நம்ம வந்து நம்பிடக்கூடாது. நெட்ஒர்க்கிங் பிஸ்னஸ்னாலே மேக்ஸிமம் வந்து ரிஸ்க்கு தான். நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து செய்யலாம், என் காசு வந்து எனக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை, என் காசு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணுறவங்க பண்ணலாம். இதே ரிஸ்க்கு வேண்டாம், நமக்கு உழைச்ச காசு நம்ம வந்து உழைச்சே சம்பாதிப்போம், இது வந்து நமக்கு உட்காந்து வேர்வை சிந்தாமல் வர்ற காசு வந்து நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா
அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம அந்த ரூட்லேயே வந்து போய்க்கலாம். இன்றைக்கி அதாவது பார்த்தோன்னா நம்ம வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து தி இந்துல வந்து இதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து இந்த அதாவது கொரோனா பொது முடக்கத்தை வந்து அறிக்கப்பட்டதில் இருந்து வந்து நிறைய பேர் வந்து வேலை இழந்துட்டு வந்து வருமானம் எல்லாமே வந்து தவிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அந்த அதான் அதனால் வந்து இருக்கிற சேமிப்பு எல்லாத்தையும் வந்து கொஞ்ச காலத்தில் வந்து நம்ம வந்து கையில் வந்து எல்லாத்தையுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து மணி வந்து தேவைப்படுது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோடி மக்கள் இருக்காங்க, எல்லோருக்குமே வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு சாப்பாடு வாங்கணும்னா கூட அதுக்கு நமக்கு வந்து காசு தேவைப்படுது. இதை தான் அவங்க வந்து டார்கெட் பண்ணிட்டு இந்த டைமில் தான் கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க நினச்சிக்கிட்டு இந்த நேரத்தில் வந்து அந்த மோசடி கும்பல் வந்து அவங்களோட வேலை கைவரிசையை காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எம்எல்எம், அதாவது பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கிங் பேஸ் பண்ணது தான். இது வந்து நெட்ஒர்க்கிங் வந்து யாருக்கு வந்து ஃபஸ்ட்டு சூட் ஆகும் நான் சொல்லியிருந்தேன், வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து போட்ட காசையும் எடுக்கலாம், அதுக்கு மேலே வந்து எடுக்கலாம். அதாவது இதில் லாக் ஆகிறது வந்து யாரும் பார்த்தீங்கன்னா கடைசி டைமில் வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக 100க்கு 100 கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ட்ராப் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு நிறையா பேர் வந்து படுகுழியில் வந்து தள்ளி விட்டுறதாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த நியூஸ் ஆர்டிக்கல் வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புது பொதுவிட வந்து புதுசாக வந்து நிறையா சர்வர் வந்து ஓப்பன் பண்ணி புது வலைத்தளங்களில் வந்து குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் வந்து உலாவர ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதிகமாக வந்து குறிவைக்கிறது வந்து யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் தான். கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே தெரியும் யங்ஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக காசு வந்து எல்லாருக்குமே வந்து தேவைப்படுறாங்க. அதனால் வந்து அவங்க டார்கெட் வந்து யங்ஸ்டர்ஸாக தான் இருக்குது. அதனால் வந்து நிறைய பொது முடக்கத்தில் வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் இருக்கோம். அதனால் வந்து எல்லாருமே வந்து எல்லார் கையிலும் வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, எல்லாருமே வந்து சமூக வலைதளங்களை வந்து எல்லாருமே வந்து நம்ம இப்போதைக்கு ஆக்டிவாக இருக்கோம். அதை வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் வந்து நிறுவனங்கள் வந்து தந்திரமாக வந்து வலை இதில் வந்து நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா 5000 ரூபா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மாதம் வாரம் வந்து 375 ரூபா உங்கள் கணக்கில் நாங்கள் செலுத்துகிறோம். அப்படியாக வந்து 40 வாரத்தில் வந்து உங்கள் கணக்கில் வந்து 15000 ரூபா நாங்கள் செலுத்துகிறோம். நீங்கள் 5000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் நாங்கள் 15000 ரூபா செலுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களோட வந்து அவங்களோட கைவரிசையை வந்து காட்டுறாங்க. அதாவது வந்து இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் வந்து இது மாதிரி ரிஸ்க் இருக்குது, நீங்கள் வந்து எல்லாருமே சுதாரிச்சுக்கோங்க. அதே மாதிரி கம்பெனி வந்து சில ட்ரஸ்டட் கம்பெனியும் இருக்கு, எல்லா கம்பெனியும் வந்து மோசம் சொல்ல முடியாது, சில ட்ரஸ்டட் கம்பெனியும் இருக்காங்க. நம்ம வந்து அதை கரெக்டாக பார்த்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், அதுதான் இதுல வந்து முக்கியமான விஷயம். அதே பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து சில பேர் நம்ம ராக்கெட்டப்லாம் வந்து கம்பெனி நேரில் பார்த்துருக்க மாட்டாங்க, கம்பெனி ஓனர் யார், அவன் என்ன பண்ணுறான், எங்கே இருக்கான், என்ன செய்கிறான் எதுவுமே தெரியாது. அது தெரியாமல் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஏமாந்துருக்கோம் அப்படிங்கும் போது நினைக்கும் போது ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா இனிமேல் வர காலங்களை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து கொஞ்சம் பி அவராக இருக்கணும். இதே மாதிரி பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒன்றுக்கு அதோட யோசிச்சுக்கிட்டு நம்ம வந்து இதனால் நமக்கு பெனிஃபிட் இருக்குமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து இதில் வந்து செய்ய வேண்டியது வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கீழே வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணி விடணும் அப்படிங்கிறத தான் அவங்க கான்செப்டாக வச்சு, அதாவது க்ரௌட் ஒன் கான்செப்ட் வந்து பேஸ் பண்ணி அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டிலே வந்து கால் மலை காலை போட்டு நீங்கள் வந்து லட்சம் கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம். அதனால் வந்து எங்களுக்கு மேலே இருக்கிற லீடர்ஸுமே வந்து நிறைய பேர் வந்து அப்படி தான் சம்பாதி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஹார்லி டேவிசன் பைக் வாங்கலாம், அதுக்கப்புறம் பென்ஸ் காரில் வந்து பறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசை வார்த்தைகளை சொல்லி இதே மாதிரி வந்து நம்மளை வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலை போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மோசடி கும்பல் வந்து எப்படி இயங்குதுன்னு பார்த்து கேட்டிங்கன்னா இளைஞர்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து பாதிக்கிறார்கள் என்பதை வந்து தெரிவித்துக்கொள்ள வந்து களமிறங்கி வந்து இதை வந்து டீட்டெயிலாக சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா முதல் நிறுவனத்தில் வந்து பணத்தை பறிகொடுத்த மதுரையை சேர்ந்த கல்லூரி மாணவர்த்த வந்து பேசி அதாவது அவங்க வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தன்னோட பாக்கெட் மணியிலேருந்து சேர்த்து வச்சிருந்த பணத்தை வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் வந்து இந்த ஆன்லைன் எம்எல்எம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 மாதம் பணம் வந்துச்சு, அவங்க இன்வெஸ்ட் பண்ணி 2 மாதம் தான் வந்து காசு வந்திருக்கு. அதுலயும் வந்து நம்பிக்கையோட இருந்தாராம் அவரு. அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்துல வந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் வெப்சைட்டையும் வந்து டெலிட் பண்ணிட்டாங்க, டெலிட் பண்ணிட்டு ஓடிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து தன்னோட கஷ்டத்தங்களை வந்து சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய வந்து மார்க்கெட்டிங் பிசினஸ் வந்து நிறைய வந்து ஆன்லைன்ல வந்து வளர்ந்துட்டு இருக்கு. வந்து ஒரு சில கம்பெனி வந்து ட்ரஸ்டடா இருக்கும், அதெல்லாம் நீங்க வந்து பார்த்து ஜாயின் பண்ணுங்க, சர்டிபிகேட் வந்து பாருங்க. எந்த கம்பெனியா இருந்தாலுமே வந்து நம்ம சைட்லேருந்து சப்போர்ட் கொடுத்தாதான் வந்து அவங்க வந்து ரன் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க வந்து பார்த்து யோசி எதனால இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு போங்க. அதே மாதிரி வந்து அந்த பையன் வந்து என்ன சொல்லுங்க, வீட்டில் வந்து யாருக்குமே சொல்லலை, அதில் வந்து நிறையா வந்து காசு என்னோட காசு ஃபுல்லும் போட்டேன். சில பேர் வந்து என்கிட்ட வந்து என்கிட்டே பேசினா வந்து மெசேஜ் பண்ணாங்க, என்ன சொன்னாங்கன்னா
நான் காலேஜ் கட்டியிருந்த செமஸ்டர் காசை கூட நான் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஆட்களை சேர்த்தேன். ஆனால் இப்போ வந்து எனக்கு அந்த காசும் போச்சு, நான் வந்து இப்போ வீட்டில் நான் எப்படி பதில் சொல்ல போகிறேன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நம்ம கால் பண்ணி ரொம்ப அவரோட கஷ்டத்தை சொல்லியிருந்தார். நம்ம வந்து நான் சொல்லியிருக்கேன், நான் என் சைட்லேருந்து எதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பணம் போட்டு சேர்ற இளைஞர்கள் வந்து எப்படி இதில் தங்களோட நண்பர்களை வந்து கண்டிப்பாக சேர்த்து விடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே இதில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணி விட்டு இப்போ வந்து அதனால் என்ன ஆகுதுன்னா, தங்களை அது வந்து தன்னோட ஃபேமிலி வர நமக்கு வந்து யாருமே தெரியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கோம்னா நமக்கு தெரிஞ்ச ஒன்று வந்து ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஃபேமிலியில் இருக்கிறவங்க மட்டும் நமக்கு தெரியும், வேற நம்ம தவிர நமக்கு வேறு யாருமே தெரியாது. அதனால் என்னென்னா இந்த டார்கெட் வந்து கண்டிப்பாக வந்து இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து ஃபுல்ஃபில்லாக பண்ணி கொண்டு போவாங்க அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இந்த ஆன்லைன் ஐஎம்எல்எம் பிஸ்னஸ் வந்து பேஸ் பண்ணி வந்து கம்பெனி வந்து சில ஃபேக் கம்பெனி வந்து இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து தங்களை வந்து கணிசமான தொகையை வந்து சம்பாதிப்பதற்காக வந்து தினமும் வந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து பொய்யான வங்கி வரத பணவர்த்தனை வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு மெம்பர் வந்து இப்படி காசு சம்பாதிச்சார், இது பண்ணார், அது பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஆசை வார்த்தைகளை காட்டி வந்து இங்கே மாதிரி வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் அந்த நிறுவனத்தில் வந்து தயார் செய்து கொண்டிருக்க அந்த இன்கத்தை வந்து நாங்கள் இப்படி ஏன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் புது நபர்களை வந்து நீங்கள் வந்து வர வழிக்கு வந்து நீங்கள் வந்து வியாபார தந்திரத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து அவங்க வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் வந்து அதிகமாக வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு. அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பவர் வந்து அதிகம், கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இல்லாத சப்போ வந்து திறமைகள் எதுவுமே இருக்காது. அதனால வந்து அவங்க ஃபுல்லாக டார்கெட் பண்ணுறது ஃபுல்லாகவே நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. இன்னும் நம்ம வரப்போகிற காலங்களில் வந்து நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும். இதே மாதிரி பிஸ்னஸுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம சைட்லேருந்து சப்போர்ட் கொடுக்கவே கூடாது. இந்த திட்டத்தில் வந்து சேர சொல்ல வற்புறுத்துகிற இளைஞர்களுக்கு வந்து என்ன ஆகுறாங்க, இப்படி இப்படி வந்து ஒருவேளை இப்போ நாலு இப்போ நானே நான் வந்து நாலு பேர் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து அவங்க வந்து போட்ட காசை இப்போ என்கிட்ட கேட்காங்கன்னா நான் அவங்களுக்கு கண்டிப்பாக செட்டில் பண்ணி ஆகணும். இப்போ வந்து காசை செட்டில் பண்ணாத போது அவங்க என்ன நினைக்காங்க, என்ன ஒரு ஓரமாக நம்ம வந்து பார்க்கும்போதே நம்மளை வந்து ஒதுக்குற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீலிங் ஆகுது. அது உண்மை தான், நானும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்களும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஃபேஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்களோட உங்கள் கருத்துக்களை வந்து தெரிவிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர்களை நம்பி வந்து பணம் போட்டவங்கள வந்து பணத்தை இழந்துட்டு அவங்களுக்கு வந்து வந்து ஏமாத்திட்டு போயிருந்தாங்க. அதனால வந்து கடன் மன உளைச்சலுக்கு வந்து எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து இந்த ஆர்டிக்கல் போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5000 ஸ்டார்ட் பண்ணி 100,000 வரை முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து நிறைய நிறுவனங்கள் வருது. இது இதாவது வந்து ராக்கெட்டபா 2003 நிறைய பேர் வந்து 90,000 வந்து பே பண்ணி வந்து பிஸ்னஸ் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். போட்ட காசை வந்து எடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, அது வந்து ஒரே வந்து போட்ட காசை எடுத்து நம்ம சம்பாத்தியம் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஏமாத்திட்டா வந்து நம்ம அந்த மணியை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட்லி வந்து பிரதான இடத்த வந்து பெற்றுக்கு வந்து எஃப்டிஎம் இஎம்ஐஎக்ஸ் இன்டர்நேஷனல் குறிப்பாக வந்து ராக்கெட் போய் இந்த ஆர்டிக்கல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவன் வந்து நமக்கு பண்ண வேலைக்கு விபூதி போட்டு போயிருக்கான், அந்த விபூதிக்கு நம்ம வந்து பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ வந்து கடைசியில் சொல்லலாம். மறக்காம வந்து இது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து நிறையா வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க, நிறைய வந்து தில்லாலங்கடி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு வந்து நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதே மாதிரி பிஸ்னஸில் வந்து நீங்கள் இப்போ வந்து கண்டிப்பாக வந்து பெஸ்ட் அவர் ஆயிருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கல் வந்து ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது வந்து இந்த ஆர்டிக்கல் நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா வந்து இந்த ஆர்டிக்கல் ஓவராலாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யாரை வந்து ஃபுல்லாக டார்கெட் பண்ணி வந்து சொல்கிறாங்கன்னா யங்ஸ்டர்ஸை தான் வந்து டார்கெட் பண்ணி இந்த பிஸ்னஸ் வந்து எல்லாமே வந்து போயிட்டுருக்குது. அவங்க தான் வந்து முழு மூச்சாக இறங்கி அவங்களோட சப்போர்ட் வந்து கொடுத்து ஜாயின் பண்ணுவாங்க ஆனால் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளை வந்து டார்கெட் பண்ணி இந்த பிஸ்னஸ் வந்து போயிட்டுருக்கு. நம்ம வந்து இதில் சில கம்பெனி வந்து ஃபேக்காக இருந்தாலும் சில கம்பெனி வந்து ட்ரஸ்டடாக இருக்குது, அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து நம்ம வந்து போட்ட காசு ஆல்ரெடி போயிடுச்சு, காசு நல்லா நம்மளை வச்சு சம்பாத்தி பண்ணிட்டு போயிட்டான், எங்கே இருந்தாலும் அவன் விளங்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி இன்னமும் வயிற்றுச்சல கிளப்பிட்டு இருக்கானுவோ, சரி ரைட்டு இருக்கட்டும் வேறு என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட வீடியோட மெயின் கான்செப்டுக்கு வருவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஃபைல் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம். என்ன ஃபைல் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம்னா கன்சியூமர் கம்ப்ளைண்ட் வந்து இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நீ கன்சியூமர் கம்ப்ளைண்ட் வந்து யாருனாலும் பண்ணலாம். இப்போ வந்து நான் கூட ஒரு உங்கள்கிட்ட வந்து ஒரு மொபைலோ ஒரு இதோ விற்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை அந்த மொபைல் வந்து உங்கள்கிட்ட வாங்கினதுக்கப்புறம் அதை வந்து பொய்யா
அது ஒன்று ஒன்றுத்துக்காவது ஒர்க் ஆகாத ஒரு இதை வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த மொபைல் ஒர்க் ஆகலனாலும் நீங்கள் வந்து ஏமலை வந்து கண்டிப்பாக வந்து கன்சியூமர் வந்து நீங்கள் கன்சியூமர் கம்ப்ளைண்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். இது வந்து ஓவரால் இந்தியாவில் யார் ஏமாத்துறாங்களோ அவங்களுக்கு எல்லார் மேலேயுமே நீங்கள் கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம சைடில் இருந்து கண்டிப்பாக வந்து ஒருத்தர் மட்டும் பண்ணால் போதாது, ஓவரால் எல்லாருமே வந்து கண்டிப்பாக அந்த கன்சியூமர் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஒன்ஸ் ஒருத்தர் பண்ணால் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து எடுக்க மாட்டாங்க. ஓவராலாக எல்லாருமே நம்ம வந்து சைட்லேருந்து நம்ம எல்லாருமே வந்து கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதனால தான் அந்த முக்கியமாக நம்ம வைத்து நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் போக்கிக்கிறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். அதனால் வந்து மறக்காமல் வந்து நீங்கள் அந்த சைட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், எந்த இதில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கிறதையும் நான் வந்து போடுறேன், கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து கன்சியூமர் கம்ப்ளைண்ட் அடித்தாலே வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து ஒன்று வந்துடும். ஆன்லைன் லீகல் இந்தியாவில் வந்து இது மாதிரி கன்சியூமர் வந்து கம்ப்ளைண்ட் நீங்கள் வந்து கொடுக்க சைட் வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போனோடனே இல்லை கன்சியூமர் கம்ப்ளைண்ட் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வரும். அது ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த சைட்டில் வந்து அதை கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 பற்றி அந்த கன்சியூமர் ஆக்டில் வந்து என்ன வந்து எழுதியிருக்காங்க, என்ன வந்து கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரியான வந்து அந்த 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 ஆக்ட் வந்து எப்போ பாஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து அதை வந்து யாரெல்லாம் வந்து எந்த மாதிரியான தப்பு பண்ணால் நீங்கள் வந்து அந்த கன்சியூமர் நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா சைடில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து அந்த கன்சியூமர் கம்ப்ளைண்ட்டை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு உங்கள் நேம் வந்து ஃபஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் மெயில் ஐடி, இது வந்து அஃபீஷியலான வந்து கவர்மெண்ட் சைட்டு தான். நீங்கள் வந்து யார் பயப்பட வேணால் உங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி யாருமே நம்ம யார் பயப்பட வேணால் நீங்கள் வந்து தைரியமாக வந்து உங்கள் நேமு இமெயில் ஐடி எதுனாலும் ஃபோன் நம்பர் எதுனாலும் வந்து கொடுங்க. யாரும் வந்து பயந்துட்டு பின் வாங்காதீங்க. கண்டிப்பாக நம்ம சைடில் வந்து எல்லாருமே வந்து கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும். அப்போ அப்படி பண்ணுறனால வந்து நமக்கு மேபி ஒரு 100%-90% வந்து நம்ம போட்ட காசை வந்து ரீஃபண்ட் ஏதோ ஒரு லீடர். இப்போ வந்து நான் இப்போ கன்சியூமர் கம்ப்ளைண்ட் நான் கொடுக்கோம்னா நீங்கள் வந்து உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க பிடிப்பான், உங்களுக்கு மேலே இருக்கிற லீடர் வந்து பிடிப்பாங்க. ஓவராலாக ஒருத்தர் ஒருத்தராக பிடிக்க பிடிக்க மேலே டாப்பில் யார் ஒருத்தர் நம்மளை ஏமாத்தினானோ வந்து கண்டிப்பாக சிக்குவான் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நீ கன்சியூமர் கம்ப்ளைண்ட் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க, அட்ரஸ் கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த பர்ச்சேஸ் அமௌண்ட்லாம் வந்து எதுவும் கொடுக்க வேணாம் தேவையில்லை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து எது எந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதே வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பீங்க. அந்த கம்ப்ளைண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து ஃபுல்லாக டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனியோட இது வந்து ஐபி லொக்கேஷன் வந்து ஃபைண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து செக் பண்ணி பார்த்ததில் வந்து இந்த rockethub.club ரெண்டுமே வந்து ஒரே அட்ரஸில் இருக்குது, ஒரே ஐபி அட்ரஸ்லேயும் தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த அட்ரஸ் வந்து யுனைடெட் ஸ்டேட் நார்த் அமெரிக்காவில் உள்ள கம்பெனி அப்படிங்கிற மாதிரி தான் இதில் வந்து காட்டுது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நீங்கள் வந்து கீழே கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணும்போது இந்த ஐபி அட்ரஸையும் சேர்த்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த இது வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து அடித்தாலே இந்த இது வந்து இந்த சைட் வந்து எப்போ வந்து எங்கே ஒர்க் ஆனது ஐபி அட்ரஸ் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து பண்ணிங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஐபி அட்ரஸையும் சேர்த்து இந்த கம்பெனி வந்து இந்த ஐபி அட்ரஸில் இருக்குது, அதனால் வந்து எங்களை வந்து அதிகமாக எங்கிட்ட வந்து ஏமாற்றிட்டாங்க, நான் வந்து ரொம்ப மன உடச்சலுக்கு நாங்கள் ஆளாயிருக்கோம், அதனால் எங்கள் சைட்லேருந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணி இதுக்கு நெசசரி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபைலை வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி கொடுத்தா போதும், பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் வந்து எல்லாருமே வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுங்க. அதே மாதிரி எதாவது இந்த எந்த இதில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்தேன்னா மேலே நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பருக்கும் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இதை தான் நீங்கள் ஃபுல்லாக நம்ம வந்து நீங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். மறக்காமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி இதே இன்னும் இந்த பிஸ்னஸும் இருக்கட்டும், இனிமேல் வரப்போகிற பிஸ்னஸும் சரி, எந்த மாதிரியான பிஸ்னஸ் வந்து நம்மளை ஏமாற்றிட்டு போகிறாங்களோ அவங்கள வந்து கண்டிப்பாக நம்ம சைடில் வந்து நம்ம வந்து கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும். இப்படி பண்ணுறனால நமக்கு வந்து இப்போதைக்கு நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம அமௌண்ட் ஒரு வேளை இப்படி இந்த கம்ப்ளைண்ட் வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா, இது ஒரு வேளை அவங்க வந்து விசாரிச்சாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரீஃபண்ட் அமௌண்ட் நமக்கு கிடைக்க நமக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் உங்கள் சைடில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இதை சொல்ல தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்கிறோம். அதனால் வந்து நீங்கள் எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். திட்டினாலும் சரி, நிறைய பேர் வந்து கம்பெனியும் மூடிட்டு போயிட்டான், நீ என்ன இன்னும் வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது நம்ம வந்து மொத்தத்துக்கு நம்ம வியூஸ்க்காண்டி கண்டிப்பாக போடுறதே கிடையாது. நம்ம வந்து நீங்களும் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ராப்ளமும், நானும் அதே மாதிரி என் காசை இழந்துட்டு நானும் வந்து செட்டில் பண்ணிகிட்டு இருக்கேன், என் கை காசை போட்டு செட்டில் பண்ண வேண்டிய நிலமையில நான் உட்காந்துட்டுருக்கிறேன். என்னோட ஃபீலிங்ஸை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நான் வந்து இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறதுக்காண்டி அந்த வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் வந்து
கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து நெட்ஒர்க்கிங்கில் வந்து எந்த மாதிரி போயிட்டுருக்கு, நம்ம வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, எந்த மாதிரியான ட்ராப்லாம் அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அடுத்து வரப்போகிற வீடியோவில் வந்து கண்டினியூவாக பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி எந்த சஜஷன் இருந்தாலும் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயோ இல்லாட்டி மெசேஜில் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே வந்து பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.